إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد சமீபத்தில் எங்களுடைய சில மஜ்லிஸ் ஷூராக்களை நேரடியாக ஒன்று கூடக்கூடிய சூழல் இல்லாத காரணத்தினால நாங்கள் தொலைபேசி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நடத்தினோம். அதில் மிக முக்கியமாக உது சம்பந்தமான விடயங்களை பற்றிய ஒரு முழுமையான ஒரு ஆய்வை நாங்கள் செய்வோம் அப்படின்ற வகையில் உது சம்பந்தப்பட்ட உது செய்யக்கூடிய முறை சம்பந்தப்பட்ட எங்களால் முடிஞ்ச ஹதீஸ்களை தொகுத்து அதில் எது சரியான அறிவிப்புகள் எந்த அறிவிப்புகளில் கோளாறு இருக்குது இதுகளை பார்த்து நாங்கள் ஒரு சில முடிவுகளுக்கு வந்தோம். அப்படி ஆய்வு செஞ்ச வகையில் அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய உதுவில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாவிட்டாலும் ஒரு மூன்று விடயங்களில் வந்து நாங்கள் சிறிய ஒரு மாற்றம் செய்ய வேண்டி இருக்குதுங்கிறத நாங்கள் வந்து ஹதீஸ்கள் மூலமாக கண்டறிஞ்சோம். அப்போ அது எந்த வகையான மாற்றம்ங்கிறத தெளிவுபடுத்துறது தான் இந்த உபதேசத்தினுடைய நோக்கம். அப்ப அந்த உது சம்பந்தமான விஷயங்கள்ல நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய அந்த மூணு விஷயங்கள்ல முதலாவது உதுவை ஆரம்பிக்கின்ற போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ உது ஆரம்பிக்கிறத பொறுத்தவரையில் பழமையாக எங்களுடைய நடவடிக்கை எப்படின்னு சொல்லி சொன்னால் திடீரென்று பெய்த்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் கையை போட்டு வந்து உதுவை ஆரம்பிப்போம். அந்த பாத்திரத்தில் கையை போட்டு நீரை அள்ளி வந்து உதுவை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எங்களோட வழமையாக இருந்தது. ஆனால் ஹதீஸ்களை வச்சு நாங்கள் பார்க்குற நேரம் உதுவை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது முதலாவது எங்களுடைய இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் கழுவதை கொண்டு தான் நாங்கள் உதுவை ஆரம்பிக்கிறது. பிஸ்மி சொல்லி இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரைக்கும் மூன்று முறை கழுவோம். அப்படித்தான் நாங்கள் உதுவை ஆரம்பிக்கிறது. இந்த ஆரம்பம் வந்து பாத்திரத்துக்குள் கையை போடாமல் பாத்திரத்திலிருந்து நீரை அப்படியே கவிழ்த்தி அதன் மூலமாக எடுத்துத்தான் அந்த உதுவை ஆரம்பிக்கணுங்கிறது ஹதீஸல் மூலமாக எங்களுக்கு விளங்கும். இது சம்பந்தமான ரெண்டு மூணு ஹதீஸலை உங்களுக்கு நான் காட்டுறேன். சஹீஹுல் புகாரியில் 191வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தவங்க ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உதுவை மக்களுக்கு காட்டினாங்க. இந்த அப்துல்லா பின் ஸைத்ங்கிறவங்க ஒரு சஹாபி. அப்ப இவங்க வந்து உதுவை செஞ்சு காட்டிட்டு
இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த ஹதீஸ்ல வந்து அவங்க உதுவ ஆரம்பிக்கிறாங்க, அன்னஹு அஃப்ரக மினல் இனாயி அலா யதைஹி ஃபகஸலஹுமா. முதலாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், தங்களுடைய பாத்திரத்திலிருந்து நீரை கவிழ்த்து கைகளின் மீது ஊற்றி அந்த இரண்டு கைகளையும் கழுவித்தான் அந்த உதுவை ஆரம்பிக்கிறாங்க. பிறகு அந்த கைகளை கழுவுனதுக்கு பிறகு வாய் கொப்பளிச்சாங்க, மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினாங்க, முகம் கழுவுனாங்க, கை கழுவுனாங்க அப்படின்னெல்லாம் அந்த ஹதீஸ்ல வந்து தொடர்ச்சியாக காணப்படும். அப்ப இதனுடைய அந்த உதுவினுடைய ஆரம்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஒரேடியாக பாத்திரத்துக்குள் கையை போட்டு உதுவ ஆரம்பிக்காமல் முதலாவது கட்டத்தை வந்து பாத்திரத்திலிருந்து நீரை ஊற்றித்தான், கைகளில் ஊற்றித்தான் அந்த உதுவ ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறது தெளிவாக விளங்குது. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உது இருந்ததுன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்லி காட்டி இருக்கிறாங்க. இது ஒரு செய்தி. அதே போல சஹீஹுல் புகாரியில 159வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப இந்த ஹதீஸ்ல உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த உதுவை காட்டினாங்க. காட்டிட்டு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படித்தான் உது செஞ்சாங்க, யார் இந்த மாதிரி உது செய்யறாங்களோ உது செய்து இரண்டு ரகாத்துக்களை தொழுதால் அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டே தவிர இல்லை அப்படின்ற ஹதீஸையும் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு காட்டின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உது அமைப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், மூன்று முறை தன்னுடைய இரண்டு மணிக்கட்டுகள் மீது தண்ணீரை ஊற்றி மூன்று முறை அந்த மணிக்கட்டுகளை கழுவினார்கள். அவ்விரண்டையும் கழுவியதற்கு பிறகு சும்மா அது இனா, பிறகு பாத்திரத்திலே தங்களுடைய வலதுகையை போட்டு வாய்க்கொப்பளித்தார்கள், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தினார்கள், முகம் கழுவினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் சொல்லப்படுது. அப்ப உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதுவை காட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலும் வந்து இதே அமைப்புல தான் உதுவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாத்திரத்துக்கு வெளியே வந்து தண்ணீரை அப்படி ஊற்றி கைகளில் ஊற்றி மூணு முறை மணிக்கட்டு வரைக்கும் கழுவுனத்துக்கு பிறகுதான் பாத்திரத்துள்ளுக்கு தங்களுடைய வலதுகையை போட்டு அவங்க வாய்க்குப்பளிச்சு உதுவ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப இது ஒரு அமைப்பு. அதாவது உதுவை ஆரம்பிக்கும் பொழுது நாங்க வந்து நேரடியாக பாத்திரத்துக்குள்ள கையை போட்டு கழுவாமல் பாத்திரத்திலிருந்து நீரை ஊற்றி மணிக்கட்டு வரைக்கும் மூன்று முறை கழுவியதற்கு பிறகு பாத்திரத்தில வலது கையை போட்டு நாங்க வாய்க்குப்பளிக்கிறதுல இருந்து செஞ்சுட்டு போறது. இன்னொரு விதமும் ஹதீஸ்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தன்னுடைய வலது கையை மாத்திரம் ஒரு முறை வெளியே கழுவிவிட்டு பிறகு பாத்திரத்திற்குள் வலது கையை போட்டு மணிக்கட்டு வரைக்கும் மூன்று முறை உதுவ ஆரம்பிச்சு கழுவுறது. இந்த ஒரு வழிமுறையும் காட்டப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான ஹதீஸ் முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்தில் 418வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த உதுவை காட்டக்கூடியவங்க உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா, ஃபஸகப அலா யமீனிஹி ஃபகஸலஹா, தங்களுடைய வலது கையிலே நீரை ஊற்றி அந்த வலது கையை முதலாவதாக கழுவினார்கள். சும்மா அதுஹல யமீனஹு ஃபில் இனா, பிறகு தன்னுடைய வலது கையை பாத்திரத்திற்குள் நுழைவித்து அதிலிருந்து நீரை எடுத்து மணிக்கட்டுகளை மூன்று முறை கழுவினார்கள். பிறகு தங்களுடைய வாய்க்குப்பளித்து முகங்களை கழுவினார்கள் என்றெல்லாம் அந்த அறிவிப்பு செல்லுது.
அப்ப அதுல இன்னொரு முறை என்னன்னு சொல்லி சொன்னால் வலது கையை மாத்திரம் ஒரு முறை வெளியே நாங்க கழுவுனதுக்கு பிறகு பாத்திரத்துக்குள்ள நாங்க வலது கையை போட்டு அந்த உதுவை ஆரம்பிக்கிறது. மூன்று முறை மணிக்கட்டு வரைக்கும் கழுவி அந்த உதுவை ஆரம்பிக்கிறது. அப்ப இதுல சகோதரர்கள் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் உதுவை ஆரம்பிக்கும் பொழுது நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப ரெண்டு விதமாக அந்த உதுவை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறத பாக்குறோம். ரெண்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல முதலாவது அமைப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் உதுவை ஆரம்பிக்கும் பொழுது மணிக்கட்டு வரைக்கும் நாங்க மூணு முறை கழுவுறத்தை வெளியே நாங்க கழுவுறோம். பாத்திரத்துக்குள்ள கைய போடாம வெளியே கழுவுறோம். இப்படி உதுவை நாங்க ஆரம்பிக்கிறோம். இரண்டாவது முறை என்னன்னு சொல்லி சொன்னால் பாத்திரத்துக்கு வெளியே நாங்க வலது கையை மாத்திரம் ஒரு முறை கழுவுறோம். கழுவுனத்துக்கு பிறகு பாத்திரத்துக்குரிய வலது கையை போட்டு நாங்க மூன்று முறை மணிக்கட்டுகளை கழுவுற அந்த உதுவை ஆரம்பிக்கிறோம். அப்ப நாங்க வந்து அந்த வலது கை முதலாவது கழுவிடுவோம். அதுக்கு பிறகு நாங்க உதுவை வலிமையாக செய்யக்கூடிய அதே அமைப்புல வந்து செய்வோம். இப்படி இரண்டு விதமாக இந்த உதுவினுடைய ஆரம்பம் இருக்கணும். அது இல்லாம நாங்க ஏற்கனவே செஞ்சு கொண்டிருந்தது மாதிரி எந்த சந்தர்ப்பத்திலையும் பாத்திரத்துக்குள்ள உடனே கையை போட்டு உதுவை ஆரம்பிக்கக்கூடிய அந்த அமைப்பு நாங்க பார்த்த வரைக்கும் ஹதீஸ்கள் சொல்லப்படையில இந்த அமைப்பு தான் பல ஹதீஸ்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளலாம். இது நாங்க இந்த உது சம்பந்தமான விஷயத்துல முடிவெடுத்த ஒரு இது. ஹதீஸ்கள் மூலமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இந்த உதுவுல நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தாடி குடைவது சம்பந்தமான விஷயம். இப்ப உதுவின் போது நாங்க முகத்தை கழுவினத்துக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் வலது கையில தண்ணீரை எடுத்து தாடிக்கு அந்த தண்ணீரை ஊற்றி மூன்று முறை தாடியை நாங்க வந்து கோரிவிடுவோம். இதுதான் எங்களில் உள்ள நடைமுறை. அப்ப இதுல நாங்க என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிடி தண்ணீரை எடுத்து தாடிக்கு செலுத்தினார்கள் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ்களை நாங்க பார்க்கிற நேரம் அது பலவீனமான செய்திகளாக இருக்குது. இது சம்பந்தமான பல ரிவாயத்துகள் இருக்குது. அதுகள் எல்லாத்திலையும் கோளாறுகள் இருக்குது. சுனன் அபூதாவுதுல 145வது இலக்கத்துல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி செய்யக்கூடியவங்களாக இருந்தார்கள். உது செஞ்சால் தங்களுடைய கையினால் ஒரு பிடி தண்ணீரை எடுத்து அதை தாடிக்கு செலுத்தி அதன் மூலமாக தாடியை கோரி விடுவார்கள். இப்படித்தான் என்னுடைய ரப்பு எனக்கு ஏவினார்கள் என்று ஏவினான் என்றும் சொன்னார்கள் அப்படின்னு அந்த ஹதீஸ் காணப்படுது. இந்த ஹதீஸ்ல உள்ள கோளாறு என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த வலீது பின் ஜௌரானை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் பட்டியல்ல வலீது பின் ஜௌரான் என்பவர் வாரார். இப்ப இவரை பொறுத்தவரையில இப்னு ஹிப்பானை தவிர வந்து யாரும் இவரை உறுதியானவர் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்த இல்லை. பலர் வந்து இவரை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்னு ஹஜர் இவர் அதாவது இவருடைய செய்தி பலவீனமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சில கோளாறுகள் இவரை பற்றி இருக்கு. அதே போல அபூதாவு வந்து சொன்னாங்க இந்த அனஸ் இப்னு மாலிக்கை இந்த வலீது இப்னு ஜௌரான் என்ற இந்த அறிவிப்பாளர் சந்தித்து செய்திகளை ஹதீஸ்களை கேட்டாரா என்பதில் சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல குறைபாடுகள் இந்த ஹதீஸ் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஹதீஸை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஹமதி என்ற கிரந்தத்தில்
தங்களுடைய தாடியை நீரை கொண்டு கோருவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பு காணப்படும். இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் இந்த அறிவிப்பாளர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய தல்ஹா பின் உபைதுல்லா பின் குரைஸ் அல் ஹுசாயி என்ற அறிவிப்பாளர் இருக்கிறார். இவரை பொறுத்தவரையில இவரை பல இமாம்கள் பலவீனமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதனால இந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இதுல நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், விசேடமாக ஒரு பிடி தண்ணீரை எடுத்து தாடிக்கு செலுத்தி அந்த தாடியை கோருவது சம்பந்தமாக வரக்கூடிய அந்த ஹதீஸ்களிலே பலவீனம் காணப்படும். அதே நேரத்தில் முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்ற கிரந்தத்திலே 527 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல, ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் உலு சம்பந்தமாக அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், وَخَلَّلَ لِحْيَتَهُ ثَلَاثًا حِينَ غَسَلَ وَجْهَهُ, முகத்தை கழுவக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மூன்று முறை தாடியை கோரிவிட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி அந்த ஹதீஸ்ல அப்படி வருது. அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடர்களிலே ஆமிர் பின் ஷகீக் என்ற ஒரு அறிவிப்பாளர் காணப்படுறார். இவரை பற்றி பலர் சிலர் குறை சொல்லி சிலர் நிறையாவும் சொல்லியிருக்கிறார். என்றாலும் சில முக்கியமான இமாம்கள் இவருடைய ஹதீஸ் ஏற்கக்கூடியது நம்பகமானதுங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதில் விசேஷமாக இமாம் புகாரி இந்த ஹதீஸ் சரியானது, இந்த தாடி குடைவது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களில் இது மிகவும் சஹீஹான செய்தி அப்படின்னு சொல்லி இமாம் புகாரி குறிப்பிட்டிருப்பதாக இமாம் திருமிதி தன்னுடைய இளலுல் கபீர் என்ற கிரந்தத்தில் சொல்லியிருக்கிறார். வந்த வகையில சிலர் இதை குறைபாடு சொன்னாலும் சிலர் இதுல சரியானது, இந்த அறிவிப்பாளருடைய செய்திகளை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விசேடமாக இமாம் புகாரி இமாம் திருமிதி போன்றோர் இந்த ஹதீஸ் ஏற்புடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல முஸ்தத்ரக் ஹாக்கிம் என்ற கிரந்தத்தில் 529 இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் காணப்படுது. அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலூச்சியும் போது நான் கண்டேன், தவல்லா வஹல்லல லிஹியதஹு பிஅஸாபிஹி மின் தஹ்திஹா, தன்னுடைய விரல்களால் கீழ்ப்பக்கமாக மூன்று முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை கோரிவிட்டார்கள். இந்த அறிவிப்பில் மூன்று முறை இல்லை, தாடியை கீழ்ப்பக்கத்தால் அவர்கள் தன்னுடைய விரல்களால் கோரிவிட்டார்கள் அப்படின்னு இருக்கிறது. அப்ப இது ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்ப இந்த இரண்டு ஹதீஸ்களும் தான் ஓரளவுக்கு தாடி குடைவது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள்ல ஏற்புடைய ஹதீஸ்களாக இருக்கு. அப்ப இந்த இரண்டு ஹதீஸ்களின் பிரகாரம் நாங்கள் விளங்கிக் கொள்வது என்னன்னு சொல்லி சொன்னால், முகத்தை கழுவக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மூன்று முறை தாடியை கோரிவிட வேண்டும். அதுவும் தாடியினுடைய கீழ்ப்பக்கத்தால் இருந்து மூன்று முறை கோரிவிட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை மாத்திரம்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். மாறாக அதுக்குன்னு விசேஷமாக ஒரு பிடி தண்ணீரை எடுத்து தாடிக்கு செலுத்தி அதனை கோரிவிட்டார்கள் வரக்கூடிய அந்த செய்திகளிலே பலவீனங்கள் காணப்படுவதனால், வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை உலுச்சியும் போது முகத்தை கழுவக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மூன்று முறை தாடியை கோரிவிட்டார்கள் என்கிற செய்தி மட்டும்தான் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது. நாங்கள் உதவி செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் தாடி கோரும்போது விசேடமாக அதுக்கு தண்ணீர் எடுக்க தேவையில்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், முகத்தை கழுவினதுக்கு பிறகு நாங்கள் தாடி கீழ்ப்பக்கத்தால் இருந்து மூன்று முறை கோரிவிட்டால் போதுமானது. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமான விஷயம்.
അപ്പൊ ഇത് ഒരു മാറ്റം, ചെറിയ ഒരു മാറ്റം ഉദവി ചെയ്യക്കൂടി എന്ന സന്ദർഭത്തിൽ. അടുത്തതാക മൂന്നാവത് ഒരു വിഷയം, അത് എന്നു ചൊല്ലി சொன்னால் வந்து நாங்க ஏற்கனவே எப்படி செஞ்சிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் கால் கழுவும் பொழுது, கால் கழுவக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் காலை கழுவும் போது வந்து அந்த தண்ணீரை ஊற்றக்கூடிய அந்த அளவுல வந்து நாங்க கவனம் செலுத்துறது இல்லை. அதாவது பல முறை வந்து ஒரு காலுக்கு தண்ணீரை ஊற்றி அது அஞ்சு முறையும் இருக்கும், பத்து முறையும் இருக்கும், எத்தனை முறையும் நாங்க கணக்கில்லாமல் தண்ணீரை ஊற்றி கால்களை நாங்க கழுவோம். இப்படி நாங்க செய்ததுக்குரிய சஹிஹான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஹதீஸ் ஒன்று காணப்படுது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கால்களை கழுவும் பொழுது எண்ணிக்கை வரையறை இல்லாமல் கால்களை கழுவினார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்தில் 16855 இலக்கத்தில் காணப்படும். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரை இந்த ஹதீஸில் உள்ள கோளாறு என்னன்னு சொல்லி சொன்னால், முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு மூலமாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுவதாக வருது. அப்ப முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுல இருந்து செய்திகளை கேட்டவங்க யஸீத் இப்னு அபி மாலிக், அதே போல அபுல் அஸ்ஹர், அப்ப இந்த இரண்டு அறிவிப்பாளரும் அதுல ஒருவர் பலவீனமானவராகவும், அதே போல இன்னொரு அறிவிப்பாளர் வந்து முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த சனத் இன்கிதா இதுல வந்து துண்டிப்பு நடைபெற்றிருக்கிறது. அதாவது முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அவங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அறிவிப்பாளருக்கும் இடையிலே ஒரு ஆள் விடுபட்டிருக்கிறது. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களை இவங்க இந்த குறிப்பிட்ட ராவிகள் சந்திக்க இல்லை, இவங்க இந்த சனது அறுபட்டிருக்கிறது ஒரு குறைபாடு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்தை மீளாய்வு செய்த ஷுஐப் அல் அர்னௌத் என்பவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். முஸ்னத் அஹமதுல 16855 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அப்ப என்ன, கால்களை எண்ணிக்கையின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுவினார்கள் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஹதீஸ்கள் பலவீனமான. அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறையின் அடிப்படையில தான் நாங்க கால கழுவோம். அப்ப அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்க பார்க்கிற நேரம் சஹீஹுல் புகாரியில 159 இலக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உது சம்பந்தமாக சொல்லப்படுது. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அந்த உதுவை செஞ்சு காட்டுறாங்க. அதுல சும்ம கஸல ரிஜிலைஹி சலாஸ மிராரின் இலல் கஅபை, பாதங்கள் வரைக்கும், அதாவது கெண்டைக்கால் வரைக்கும் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய இரண்டு கால்களை மூன்று முறை கழுவி காட்டினார்கள். கழுவி இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த மூன்று முறை கழுவினார்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கால்களை நாங்கள் கழுவுற நேரம் அந்த கால்களுக்கு நாங்க மூன்று முறை தான் எங்கட வலது கையால தண்ணீரை எடுத்து ஊற்றி கழுவோம். எப்படி நாங்க முகம் கழுவுற நேரம் மூன்று முறை என்று மட்டுப்படுத்தி கழுவுறோமோ, அதே போல கைகளை கழுவுற நேரம் மூன்று முறை என்று மட்டுப்படுத்தி நாங்க கழுவுறோமோ, அதே போலதான் கால்களுக்கும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்று முறை தண்ணீரை ஊற்றி நாங்க அந்த கால்களை கழுவோம். அப்ப எண்ணிக்கையின்றி கால்களை கழுவினார்கள் வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல பலவீனம் இருக்குதுங்கிறத பார்த்தோம். அதே நேரத்தில் மூன்று முறை கால்களை கழுவினார்கள் வரையறுக்கப்பட்ட அந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில இடம்பெற்றிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம்.
அதே போல முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்தில் 1178வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தியில அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உதுவை செஞ்சு காட்டுறாங்க. செஞ்சு காட்டினதுக்கு பிறகு இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உது அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அதுல எப்படின்னு சொல்லி சொன்னால் அதிலும் கால்களை மூன்று முறை கழுவினார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கு. அப்ப கால்களை நாங்க மூன்று முறைதான் தண்ணீரை ஊற்றி கழுவ வேண்டி வரும். அப்ப அதுக்குன்னு மேலதிகமாக 4 முறை 5 முறை அல்லது சும்மா நாங்க காலை கொண்டு பைப்ல அப்படியே புடிச்சிட்டு இருக்கிறது அதுல ஒரு எண்ணிக்கை இல்லாம நாங்க அந்த கால்களை கழுவுற அந்த நடைமுறை பிழையான. அப்ப சரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உது நடைமுறை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த மூன்று முறை எப்படி நாங்க முகத்தை கழுவுறோமோ, எப்படி கைகளை கழுவுறோமோ, வாய்க்கு குளிக்கிறோமோ, அதே போலதான் மூன்று முறை அந்த வலது கையால தண்ணீரை எடுத்து கால்களுக்கு ஊற்றி நாங்க அந்த சின்ன விரலால் இடதுகை சின்ன விரலால் கால் விரல்களுக்கு இடையிலே குடைந்து மூன்று முறை கழுவணும். நாங்க இந்த அறிவிப்புகளின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். அதன் அடிப்படையில எண்ணிக்கையின்றி கால்களை கழுவுனாங்க, அதுல வரையறை இல்லாம தண்ணீரை ஊற்றுனாங்க என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் பலவீனமாக இருப்பதனாலும், மூன்று முறை என்று மட்டுப்படுத்தப்பட்ட ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமாக சஹீஹுல் புகாரி அதே போல அஹமத் போன்ற கிரந்தத்தில் ஆதாரபூர்வமாக இருப்பதனாலும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நாங்க வந்து மூன்று முறை தான் அந்த கால்களை கழுவணும் அப்படிங்கறத நாங்க விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய அந்த உது அமைப்பு. அப்ப இந்த சிறிய மூன்று மாற்றங்கள் தேவைப்படும் இவங்கட உதுக்கல்ல. சுருக்கமாக நான் சொன்னதாக இருந்தால், உதுவை ஆரம்பிக்கும் போது உள்ள விஷயம், உதுவை ஆரம்பிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல முதலாவது நாங்க பாத்திரத்துக்குள்ள கையை போட்டு உதுவை ஆரம்பிக்காமல் மணிக்கட்டு வரைக்கும் நாங்கள் கழுவுகின்ற அந்த விஷயத்தை வெளியில பாத்திரத்திலிருந்து நீரை கவிழ்த்து மூன்று முறை மணிக்கட்டு வரைக்கும் பலகையும் இடதுகையும் கழுவுனத்துக்கு பிறகு பாத்திரத்துக்குள்ள கையை போட்டு நாங்கள் வாய்க்கு குளிக்கிறோம். இது ஒரு அமைப்பு. அல்லது பாத்திரத்துக்கு வெளியே வலது கையை ஒரு முறை மட்டும் கழுவினத்துக்கு பிறகு பாத்திரத்துக்குள்ள கையை போட்டு நாங்க தண்ணீரை எடுத்து மணிக்கட்டு வரைக்கும் நாங்க மூணு முறை கழுவுறதன் மூலமாக உதுவ ஆரம்பிக்கிறது. இது ஒரு அமைப்பு, இதுல ஒரு மாற்றம். இரண்டாவது, தாடி குடையக்கூடிய அந்த விஷயத்தில் விசேடமாக அதற்கு தண்ணீரை எடுத்து தாடிக்கு செலுத்தி மூன்று முறை கோர வேண்டும் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் பலவீனமானது. மாறாக மூன்று முறை முகம் கழுவக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாடியை கீழ்ப்பக்கமாக கோரி இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஆதாரபூர்வமானது. அப்ப இதையும் நாங்கள் ஒரு மாற்றம் செய்ய வேண்டி வரும். அடுத்ததாக, கால்களை கழுவும் பொழுது எண்ணிக்கை வரையறை இல்லாமல் தண்ணீரை ஊற்றி கால்களை கழுவாமல் மூன்று முறை வலது கையால் தண்ணீரை எடுத்து கால்களுக்கு ஊற்றி அந்த கால்களை மூன்று முறை நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும். இதுதான் நாங்க செய்ய வேண்டிய நடைமுறையாக இருக்கிறோம். இதுதான் நாங்க அந்த உது சம்பந்தமான விஷயங்கள்ல சமீப காலத்துல ஆய்வு செஞ்சத்துல ஹதீஸ்கள் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவுகள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.